தர்மபுரியில் முதல் முறையாக இன்டர்நேஷனல் ஜாவா டே கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஜாவா டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜாவா டே செலிப்ரேஷன் பண்ண தர்மபுரியாக இருக்கட்டும், அதர் டிஸ்ட்ரிக் தான் வந்துட்டு தர்மபுரியிலேருந்து ஜாவா டே செலிப்ரேஷன் பண்ண போயிட்டுருப்பாங்க. இந்த டைம் ஃபஸ்ட்டு தர்மபுரியில் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஜாவா டே வந்துட்டு கொண்டாடுறாங்க. இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம பாபண்ணா தான். இவர் தான் வந்துட்டு ஜாவா ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இங்கே சொல்லலாம். தர்மபுரியில் மேக்ஸிமம் ஜாவாவோடைய மெக்கானிக்னு பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்காங்க, அதில் பெஸ்ட்டாக இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான் எல்லோரையும் கோஆர்டினேஷன் பண்ணி இன்றைக்கி வர வச்சுருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜாவா டே செலிப்ரேட் பண்ணேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாவா வந்துட்டு பைக் எப்படி உருவாச்சு, எந்த இயர் உருவாச்சு, அதோடைய மெக்கானிக்கல்லாம் எங்கெங்கே இருக்காங்க, இப்போ வந்துட்டு ஜாவா பைக் வந்துட்டு அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க, விண்டேஜ் பைக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் யார் யார் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவங்க வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்மபுரியில் முதல் முறையாக இன்டர்நேஷனல் ஜாவா டே கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஜாவா டே.
கண்ணன் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜாவா எஸ்டி அந்த பி டைப் 1974 மாடலு. இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எங்கள் பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகுது. வீட்டு ஃபேமிலி இந்த சைடு இந்த சைடு இந்த வண்டி வந்து ரொம்ப விரும்பி ஓட்டுவாங்க, உக்காருவாங்க. ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜாவா டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் தருமபுரியில். தேங்க்யூ. நம்ம காவேரிப்பட்டினத்துலேருந்து வரோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி வச்சுருக்குறோம். இது வந்து 74 மாடல், இது 76 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வச்சுருக்குறோம். ஜாவாஸ் டே இது வண்டி வந்து 76 மாடலு. இது ஏதாவது ப்ராப்ளம் ஆனாக்கா தருமபுரி பாபு பைக்கில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். என் பேர் அல்வின். இந்த ஜாவாடேயில் நான் கலந்துருக்கேன். இது ஆக்சுவலாக எங்கள் தாத்தா வந்து 1964 வாங்கினார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணார், அப்பா நான் மெயின்டைன் பண்ணுறாரு. இது இல்லாமல் என்கிட்ட ஒன்றும் 15 வண்டி இருக்குது. அதுவும் 2-stroke தான், RXZ யமஹா எல்லாமே இருக்குது. அதுவும் பாபுனை தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இஸ் 1964 மாடல் இது. ஜாவா டேஸ் வாழ்த்துக்கள். இந்த வண்டி 1985 மாடல். என் பேர் ஆட்டோ சதீஷ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி ஃப்ரெண்டு 1974 மாடல் வண்டி வச்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வண்டி வாங்கி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னுடைய பேர் விமல்ராஜ். அப்பாவுக்கு அப்புறம் இந்த வண்டி நான் ரொம்ப லைக் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டி எனக்கு சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த வண்டியை பார்த்து ஒரு ரைட் போயிட்டு வந்தனாக்கா என்னுடைய கவலை சந்தோஷம் எல்லாமே ஹாப்பி ஆகிடும். இந்த வண்டினாக்கா எனக்கு அவ்வளோ கிரேஸ், ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த வண்டி நான் பாபு மெக்கானிக் அவர்கிட்ட தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்புறம் இந்த வண்டியை வந்து என் பையன் ஓட்டணும். அது எங்கள் அப்பா வச்சதுக்கப்புறம் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி என் பையன் ஓட்டணும். 94 ரோட் கிங் மாடல் இது. லாஸ்ட்டாக வந்த மாடல் இது. வண்டி வந்து அப்போ வரையும் வரையும் பாபு மெக்கானிக் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இன்றைக்கு வரையும் எல்லா வேலையும் அவ்வளோதான் பார்க்குறாவில். ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டி இது. இது ஜாவா 71 மாடலு. கண்டமாக எடுத்து இப்போ எல்லாம் ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாபு பாய் தான் மெக்கானிக்கு. 71 மாடலு. வணக்கம். இது வந்து எஸ்ஜி பி டைப்பு. 1977 மாடலுங்க இது. இது பக்கா வந்து செக்கோஸ்லோவாக்கியாவில் வந்து தயாரித்த வண்டி இது. இன்னமும் வந்து பாபானந்தா வந்து எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காருங்க. ஓகே. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஜாவா பாபு கரெக்டுங்களா? மக்கள் கொடுத்த பேர் அது. அப்படிங்களா? ஓகேண்ணா. எப்படி வந்துட்டு ஜாவா பாபு வந்துட்டு தருமபுரியில் ஜாவா டே கொண்டாடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அதை நடத்தியும் காட்டியிருக்கீங்க, அதை பற்றி அப்படி பேசலாங்கண்ணா? அதாவது வழக்கமாக நாங்கள் ஜாவாவுடைய ஜாவா டே ஈவெண்ட்டுக்கு பாண்டிச்சேரி, மட்ராஸு, பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி தான் ஹீரோடு இந்த மாதிரி போவோம். சப்போஸ் என்னால் போக முடியலனாக்கா என்னுடைய கஸ்டமருங்களை செட் பண்ணி அமுச்சு விட்டு விடுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அவங்க போயிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுருவேன். கஸ்டமருங்களால் ஏற்படுத்த உந்துதல் தான் இது. நாங்கள் அது இங்கேயே செய்யலாம். தருமபுரியிலேயே வந்து ஜாவாடே கொண்டாடத்தை நம்ம கொண்டாடலாம். நம்ம ஒரு ரைடு இங்கே வந்து போகலாம் செய்யலாம்னு சொல்லி கஸ்டமருங்க தான் வந்து அவங்களுடைய உந்துதல் தான். அவங்களுடைய உந்துதல் தான். இப்போ வந்துட்டு ஜாவாவுடைய தோற்றத்தை பற்றி அப்படியே சொல்லலாம். ஜாவா எப்படி உருவாச்சு? ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக கேட்குறேன். ஜாவாவுடைய தோற்றம் அப்படின்னாக்கா அது உருவான ஆண்டு 1929 அந்த காலகட்டங்களில். அது உருவாக்கினவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்தில் நிறுத்திட்டாங்க. அந்த இன்ஜினியர்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுடைய முழு பேர் தெரியல. ஜேஏ அந்த பேர் தான் தெரியும். டபிள்யூஏ இந்த பேர் தான் தெரியும். இவங்க ரெண்டு பார்ட்னர்ஸ் இன்ஜினியர் தான். அந்த கம்பெனியை அவங்க எடுத்து அவங்க வந்து தயார் பண்ணி அவங்க தான் உலக அளவில் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை சந்தை பண்ணி அதை சாதனையும் நிகழ்த்தி காட்டினவங்க அவங்க. அவங்களுடைய பேர் தான் ஜா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அவங்களுடைய பேர் அந்த பேர் தான் வந்து உலகத்தில் ட்ரெண்ட் ஆனது. எந்த கண்ட்ரினா? அது செக்கோஸ்லோவேகியா. செக் குடியரசு. செக் குடியரசு. ஜாவாவுடைய மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் பிறப்பிடம் வந்து செக் குடியரசு. ஓகே ஓகேண்ணா. ஜாவா வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் அது கற்றுப்பீங்களா? சர்வீஸ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளார ஜாவா தான் நமக்கு மெயின்னு வந்தீங்க? ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போகணும். நடந்து போகணும் இல்லைனா சைக்கிளில் இந்த மாதிரி தான் போகணும். அப்போது எங்கள் ஓனர் சர்தார் பாய்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்டினார்னாக்கா பூரா அந்த 4 roads ஏரியா பூராமே வேடிக்கை பார்க்கும். அந்த மாதிரியான ரைடர் அவர் ஜாவாவில். அவர் அவருடைய தம்பி கமால் பாய்னு சொல்லிட்டு அவரும் வந்து பயங்கரமான ரைடர், பயங்கரமான வேலைக்காரங்க.
சாதாரணமான விளக்கரம் கிடையாது. ஒரு நாளைக்கு 25-30 வண்டி இங்கே ஜாவா வந்து வேலை செய்வாங்க. மெஜஸ்டிக் ஆட்டோ கேரேஜ்னு சொல்லிட்டு ஃபோர் ரோட்ஸில் இருந்தது. அவங்க வந்து ஜாவா கம்பெனிலையும் அங்கேயும் இங்கேயும் வந்து ஃபோர்மேனாக இருந்து வந்தவங்க. நான் இந்த சவுண்டு அந்த ரிங்காரம் இருக்குது இல்லைங்களா, ஜாவாவுடைய பீட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசில். அப்போது ஸ்கூலை விட்டு நின்று வந்து எங்கள் அப்பா வந்து என்னை கொண்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்பில் சேர்த்துறாரு, ஜானி பைன்னு சொல்லிட்டு புல்லட் மெக்கானிக் கிட்டே சேர்த்துறாங்க. கொஞ்சம் ஏனோ தானோ தான் வந்து அங்கே வேலை செஞ்சேன். அப்புறமா அங்கேருந்து இங்கே வந்து ஜாவா கற்றுக்கணுன்ற ஆர்வத்துலேயே வந்து அவங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டேன். சர்தார் பாய் கிட்டே வந்து சேர்ந்து அந்த சவுண்டு உங்களை அட்ராக்ட் பண்ணிடுது. சரி, சேர்ந்து அங்கேயே வந்து முழுமையாக ஆண்டவ புண்ணியத்தை முழுமையாக வேலை தேர்ச்சி பெற்று தான் இன்னும் வெளியில் வந்தேன். தர்மபுரியில் எப்போ நான் ஜாவா வந்தது அதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஜாவா தர்மபுரியில் வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படின்னா நான் வந்து 1977 இந்த பீரியடில் தான் போய் ஒர்க் ஷாப்பில் சேர்றேன். அதுக்கு முன்னால் இங்கே ஷோரூம் வந்துருச்சு. ஓகே, 1969 இந்த பீரியடில் வந்து ஷோரூம் வந்துருச்சுங்க தர்மபுரியில். அப்போ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஜிஏ வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸில் லீடராக இருந்தவர், அவர் தான் அந்த ஷோரூமை வந்து ஜாவோடைய ஷோரூம் எடுத்துருந்தார். அதுக்கு முன்னே சேலம் தான் போய் ஆகணும், ஜாவா வண்டி எடுக்கணும்னா சேலம் தான் போய் ஆகணும். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் 70-71 வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் 75-76 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 8வது முடிச்சுட்டு நான் இங்கே ஓடி விட்டேன். எங்கள் மாமா வந்து என்னை படிச்சுக்கோ போலீஸில் சேர்த்துறேன்னு. நமக்கு ஜாவா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து குணாந்து இங்கே குணாந்து வச்சுக்கோங்க. சரி, சரிங்கண்ணா. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஜாவா வந்துட்டு பீக்கில் இருந்த டைமுன்னெலாம் ஜாவா வந்துட்டு மெட்டீரியல் ஏதாச்சும் வேணும்னா கூட டக்குன்னு கிடைக்கலாம். அதெல்லாம் எங்கே வாங்குவீங்க? எப்படி வந்துட்டு சர்வீஸ்க்கான தேவையான எக்யூப்மெண்ட் எங்கே போய் கிடைக்கும்? ஜாவாவுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே ஷோரூம் தர்மபுரியிலேருந்து தர்மபுரியிலே ஸ்பேர்ஸ் இங்கே கிடைக்கும். அப்படி விட்டாக்கா தர்மபுரியிலே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையும் இருந்தது. ஒரு சில ஸ்பேர்ஸ் இங்கே தர்மபுரியிலே கிடைக்கும். பக்கம் சேலம், சேலத்தில் எல்லா ஸ்பேர்ஸும் கிடைச்சது. ஷோரூம் அங்கே இருந்தது. ஒரு 2-3 ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்க இருந்தது. ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு வந்து என்னென்னாக்கா எங்கள் ஓனருங்க வந்து அதிகமான பெங்களூர் லிங்க் இருந்தது அவங்களுக்கு. லேத் ஒர்க்கு எல்லாமே வந்து பெங்களூர் லிங்க் தான். அதனால் வந்து பெங்களூருக்கு போவோம், பெங்களூரில் லேத் ஒர்க் பண்ணிக்குவோம், அங்கேயே ஸ்பேர்ஸ் வாங்கிக்குவோம், வண்டி அங்கேருந்து நம்ம அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் நம்ம. சரி, சரிங்கண்ணா. இப்போ வந்துட்டு ஜாவா வந்துட்டு அப்போல்லாம் ஓகே, டக்கு டக்குன்னு மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஜாவான்னு சொல்லலாம். அந்த 70களில் வந்தது, 80களில் வந்த அந்த வண்டிகளை தான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்? இப்போது 100% வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பழசே கூட வந்து ஒரிஜினல் தேடுறேன். பழைய ஸ்பேரே வந்து ஒரிஜினல் தேடி தான் அதை வந்து மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறேன். அதுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி அது ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி வரணும். பாடி லுக்கும் சரி, இன்ஜினுக்குள்ள இருக்கிற மற்ற ஸ்பேர்ஸும் சரி, ஏன்னா அது ஒரிஜினல் இருந்தால் தான் அந்த வண்டியுடைய பர்ஃபார்ம்ஸ். சாதா ஐட்டம்லாம் போட்டோம்னாக்கா சும்மா வந்து ஏதோ இந்த மேல் மாசி மே தூவானம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக போகும். அது பெயிண்டரும் நம்ம பெயிண்டரும் ரொம்ப காஸ்ட்லி பெயிண்டர் தான். பெங்களூரில் கொடுக்குறோம் நம்ம ஜாவாவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டருங்கிட்ட தான் கொடுக்குறோம். நம்ம குரோம் போடுறதும் வந்து பெங்களூர் மைசூர் இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து குரோம் கொடுக்குறோம். இங்கே நம்ம பக்கத்தில் கூட வந்து பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறாங்க, அது விட்டா ஈரோட்லேயே இருக்கிறாங்க, இங்கே கூட கொடுத்துக்குறோம் நம்ம. பட்டு ஸ்பேர்ஸ்ன்றது வந்து ரேர் ஒரிஜினல். அந்த சுவிட்சு ஒரு சில ஐட்டம் வந்து கிடைக்கிறது இல்லை. அது ஹைதராபாத்தில் மைசூரில் இந்த மாதிரியான இடங்களில் ஒரு பொருள் வந்து 62 மாடல் ஜாவா ஒன்று, அது டேங்கில் சுவிட்ச் வர்றது, டேங்கில் சாவி வரும், நியூட்ரல் சுவிட்ச் வரும். அதுக்கு எல்லா பொருளும் கிடைச்சது. அது இன்ஜினில் வர ஒரு நியூட்ரல் லைட்ஸு ஏர் சுவிட்ச் கிடைக்கல. அது பஞ்சாபில் ஒரு சிங் வச்சுருந்தார், ஒரு ஆடில் போட்டிருந்தார். அவர் அவருக்கு பணம் அனுப்பி அவர் எனக்கு குரியரில் அனுப்பின பின்னால் அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி அவருக்கு அந்த கஸ்டமர் கொடுத்தேன். இப்போ ஒவ்வொரு வண்டிக்கும் இவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சுன்னா அப்போது உங்களுடைய எத்தனை வண்டிகளும் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும் அதெல்லாம் இருக்குல்ல? ஜாவா அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 2 வண்டி தான் செய்ய முடியும்.
ஜாவா எஸ்டி கிளாசிக் சிஎல் டூ ரோட் கிங் எது இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு வண்டி தான் ஆகும். ஏன்னா ப்ராப்பராக 6 மாதம் ஆகிடும் ஒரு வண்டிக்கு. ஒரு வண்டிக்கு ஆமாம். அது வரையும் நம்ம ஒரே வண்டியை தான் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி எல்லாமே இந்த வண்டியுடைய பொருளுங்க சேர்த்துற வரைக்கும் இந்த வண்டி எப்படி அவன் கம்பெனிக்காரன் அந்த வண்டியை விட்டானோ அந்த மாதிரி உருவாக்குறதுக்காக வேண்டி அந்த டிங்கரு அந்த லேத் ஒர்க்கு அந்த போல்ட் நெட் ஸ்க்ரூ எல்லாமே அவன் கம்பெனியில் விட்டது தான் நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும். எப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து நாம் ஒரு வண்டியை ரெடி பண்ணி நம்ம விட்டுறோம் நம்ம அந்த வண்டியை வந்து இளவட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க வண்டியை. அவங்க அவங்களுடைய வண்டியை என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் அதில் இதில் போட்டுடுறாங்க. பட் அந்த வண்டியை பார்க்குறவங்க உன்னிப்பாக பார்ப்பான் எந்த மாதிரியான போல்ட் இருக்குது எந்த மாதிரியான நெட் இருக்குது எந்த மாதிரியான கிக்கர் இருக்குது தொழில் தெரிஞ்சு எந்த மாதிரியான லிஃப்ட் கிளட்ச் லிவர் இருக்குது எந்த மாதிரியான டேஞ்சர் லைட் இருக்குது எந்த மாதிரியான ஃபுட் ரெஸ்ட் இருக்குது இவ்வளோ நோட் பண்ணுவாங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஸ்குருவில் தலை மலிஞ்சிருக்கு அதை கூட நோட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதனால் வந்து சில பொருளுங்க வந்து நானே உருவாக்கிடுவேன் சில பொருளுங்க நானே உருவாக்கி அதை வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மெயின் பாயிண்ட் ஒரிஜினாலிட்டி வரணும். ஒரிஜினாலிட்டிக்காக எல்லாம் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நம்ம உங்கள் கஸ்டமர்கிட்டலாம் சும்மா பேசும்போது சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜாவாவுக்கு ஸ்பெஷலாக இந்த ஃபோர்மேன் வாங்கல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அப்போ இருந்தாங்க இப்போ இல்லை இதில் வந்துட்டு ஜாவானாவே பாபு அண்ணா தான் அவர் தான் வந்துட்டு இந்த எங்களுக்கு தெரிஞ்சு சேலம் ஓசூர் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் அவர் மட்டும்தான் இருக்கார் மற்ற ஏரியாவில் இருக்காங்க ஆனால் இவர் அளவுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை பற்றி அப்படியே சொல்லலாம். உங்களை மாதிரி யாராச்சும் இருக்காங்களா இந்த ஃபீல்டில் வந்துட்டு இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்காங்களா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்காங்களா அப்படியே சொல்லலாம். சேலத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தற்சமயம் இப்போது யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் இருக்கிறார் அண்ணார் சிங்காரம் அவங்க. ஓகே. அவர் ரொம்ப பெரிய சீனியர் அவர். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 80 முன்னப்பின் ஆயிடுச்சு அவருக்கு. ஓகே. அவர்கிட்ட இருந்த ஜூனியருங்க தினகரன் சொல்லி இருந்தார் அவர் இறந்துட்டார். சம்பத்தன்னார் இருக்கிறாரு அவர் வேலை செய்கிறதில்லை. உஸ்மான் பாய் இருக்கிறாரு வேலை செய்கிறதில்லை. இக்பால் பாய் அப்படின்னு இருந்தார் அவர் வேலை செய்கிறாரா இல்லையா தெரியல. ஹமர் பாய் இருந்தார் இறந்துட்டார். தாமஸ் அன்னார் இருந்தார் அவர் கேரளாவுக்கே போயிட்டார். இவங்க வந்து எனக்கு தெரியும் இவங்க வந்து ஜாவாவுக்குன்னே பிறந்தவங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம ஜாவாவுடைய உங்களை மாதிரியே ஒரு சில ஆட்கள் அப்படி சொல்லாங்களா எக்ஸ்பீரியன்ஸான அந்த மாதிரியான பயங்கர ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் இவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம இமிட்டேட் பண்ணணுன்னாக்கா அது முடியாத காரியம். அது வேணால் பெங்களூருடைய லிங்க்கு என்னுடைய குருநாதருடைய ஃப்ரெண்டர் ஒருத்தர் ஜாவா ஜப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெங்களூர் த்ரோட் பெங்களூருக்கு அவர் வந்து ஒரு கிங் மாதிரி அவர் ஜாவாவில். ஓகே ஓகே. அந்த காலத்திலே அவருக்கு ஜாவா ஜப்பார் பேர் அவருக்கு. அவர் இருக்கிறாரு பட் வேலை செய்கிறதில்ல. அவர் வந்து ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான பிஸ்னஸில் போயிட்டார். அவருடைய சிஷ்யன் அப்சர் பாயின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே ஓகே. ஏதாவது பொருளுங்க வேணும்னாக்கா அவர்கிட்ட வாங்கிக்கிறது செய்கிறது பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாரு. சரி சரிங்க. பெங்களூரில் இன்னமும் இருக்கிறாங்க. பெங்களூரில் பழைய மெக்கானிக் அப்படின்னு கிடையாது அந்த பழைய மெக்கானிக்கிட்ட வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. மைசூரில் இருக்கிறாங்க. மைசூரில் ஒரு ஹாதர்பாயின்னு சொல்லி ஒருத்தர் ஜாவா ஃபேக்ட்ரி மெக்கானிக் அவர். ஓகே. ஃபேக்ட்ரியிலே இருந்தவர் அவர். அவருக்கும் வயசு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவருடைய 2 பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு நல்ல லெவலில் அவர் ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காரு அவர். சரி ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க ஜாவா சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் யாருக்காச்சும் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு குருநாதர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படி மென்ஷன் பண்ணலாம். குருநாதர்னாக்கா அவர் என்னுடைய குருநாதர் வந்து அவர் உடம்புக்கு சரியில்லாமல் ஜாவாடே ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு வந்து இன்வைட் பண்ணவரை வீட்டில் போய் கூப்பிட்டவரை எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் முடியாது என்னை தயவு செஞ்சு என்னை உட்படுத்தாது இல்லை நீங்கள் சும்மா வந்து உட்காரணும் கிடையாது உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை கேக் மட்டும் வெட்டிட்டு போயிடுங்க நீங்கள் இல்லை தயவு செஞ்சு என்னை கூப்பிடாது. அப்புறமா தான் அவருடைய தம்பி அவரும் குருநாதர் மாதிரி தான் தமால் பாய் வந்து அவரும் குருநாதர் மாதிரி தான் எனக்கு ஏன்னா தமால் பாய் ஒரு குரு சர்தார் பாய் ஒரு குரு ஜானி பாய் ஒரு குரு இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் இவங்க 3 பேர்கிட்ட தான் நான் வந்து ஜாவாவுடைய தொழில்நுட்பமே வந்து நான் கற்றுக்கிட்டேன். கூப்பிட்டேன் அவங்க எல்லாரும் தர்மபுரி தான். ப்ராப்பர் எல்லாமே தர்மபுரி தான். சரி சரிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தர்மபுரியில் இப்போ தான் நம்ம ஜாவாடே ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது இல்லை வர முடியாது. ஏன்னா ஜாவானாக்கா அவர் தான் சர்தார் அப்படின்னா தான் ஜாவா ஜாவானாக்கா சர்தார்னு சொல்லலாம். சரி ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு ஜாவை பற்றி நம்ம இவ்வளோ பேசிட்டோம் ஜாவா பைக்குடைய சிறப்பை பற்றி சொல்லலாம்லண்ணா. ஜாவா பைக்குடைய சிறப்புன்னு சொல்கிறது இருந்தாக்கா அந்த காலத்திலே வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் அட்வான்ஸோட பைக் அதுதான்.
ஒன்று புல்லட்டு இன்னொன்று ஜாவா. ஓகே. ஜாவாவுக்கு நிகரான வண்டி இல்லைன்னு சொல்லலாம், புல்லட்டுக்கு நிகரான வண்டியும் இல்லைன்னு சொல்லலாம். புல்லட்டுடைய என்ஜின் அது வேற, புல்லட்டுடைய கியர் பாக்ஸ் அது வேற, புல்லட்டுடைய கிளட்சு அது வேற. இது பிரிட்டிஷ்காரனுடைய மூலையில் அமைச்சது, அது பயங்கரமான ஐடியா. அது மூணுமே தனித்தனியாக வந்துடும். அது இன்ஜின் தனியாக போயிடும், கியர் பாக்ஸ் தனியாக போயிடும், கிளட்சு தனியாக போயிடும் புல்லட்டுக்கு. புல்லட்டு பட் ஜாவா வந்து எல்லாமே அதுலேயே ஆலினான்னு ஒன். ஆமாம், ஃபங்க்ஷன் அது ஃபோர் ஸ்ட்ரோக் கொண்ட இன்ஜின். அது நான்கு ஸ்ட்ரோக்குகளை கொண்டது, இது இரண்டு ஸ்ட்ரோக்குகளை கொண்டது. அந்த காலத்திலே வந்து ரேசர் பைக் அப்படின்னாக்கா ஜாவா தான். ஜாவா தான். ஆமாம், நிறைய படத்தில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. டபுள் சைட் வச்சு இருக்கும். ஹிமாலயன் இமயமலையை ஏற்றி சாதனை படைத்த வண்டி ஜாவா. ஜாவா. ஓ, அது ஜாஃபர்னு சொல்லி ஒருத்தர் வந்து இமயமலையில் ஏற்றி சாதனை படித்தார். அவர் ஜாவா வண்டியில். ஆமாம், ஜாவா சாதனை படித்தார். ஒரே ஒரு லிவரு, அதிலே கிக்கு, அதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதிலே கியரை போட்டுக்கலாம், அதிலே நியூட்ரல் பண்ணிக்கலாம், அதிலே வந்து ஆட்டோ கிளச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, எந்த இடத்துலையுமே வந்து கிளச்சே அழுத்த தேவையில்லை. டிராஃபிக்கில் நின்னால் கூட வந்து ஆட்டோ கிளச்சை யூஸ் பண்ணி நம்ம வண்டி அங்கேயும் நிறுத்திக்கலாம். நம்ம ஆட்டோ கிளச் நம்ம காலை நவுத்தணும்னாக்கா ஆட்டோ கிளச் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கணும். இல்லை நாலு கியர் மூணு நியூட்ரல் உள்ள வண்டி வந்து ஜாவாவும் புல்லட் மட்டும்தான். ஓ, ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, ஜாவாவுடைய சிறப்பெல்லாம் சொன்னீங்க. ஜாவா வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்துட்டு புல்லட் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் இல்லாத மாதிரி இருந்தது, விண்டேஜ் வண்டியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா புல்லட் வந்துட்டு திருப்பியும் அதோடைய ஸ்டாண்டு எடுத்துருச்சு. ஜாவா வந்துட்டு அதோடைய நிலைமை இப்போ எப்படின்னா இருக்குது? ஏன் வந்துட்டு அது அழிஞ்சுதுன்னு சொல்லலாமா, இல்லை எப்படின்னு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் வந்துட்டு வண்டி தயாரிப்பு குறைஞ்சது அப்படின்றத சொல்லலாம். அதாவது 85 காலகட்டங்களில் ஜப்பானீஸுடைய சுசுகி, யமஹா, ஹோண்டா, கவாசகி இந்த வண்டிங்களை லான்ச் ஆனது இந்தியாவில். அப்போ நம்பர் ஒன் ஹீரோ ஹோண்டா. 95 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் கூட ரீச் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் ஒரு வண்டி ராதா ஆப்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாய், அவருடைய ஹீரோ ஹோண்டா வந்து 106 கிலோமீட்டர். இப்போ ஜாவா வந்து 25-30 கிலோமீட்டர் வந்துச்சு அப்படின்னாக்கா மக்கள் எதை விரும்புவாங்க? மைலேஜ் தர வண்டி தான், மைலேஜ் தான் விரும்புவாங்க. அப்படியே வந்து என்னாச்சுன்னாக்கா அந்த வண்டிங்க லான்ச் ஆனதுமே மெல்ல 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 மவுஸ் குறைய ஆரம்பித்தது. அப்படியே வந்து காலப்பட்டத்தில் வந்து 96 காலகட்டத்தில் வந்து இந்த வண்டியுடைய ஃபேக்ட்ரியிலே வந்து லேபர் ஸ்ட்ரைக், லேபர் ஸ்ட்ரைக் போட்டு ஃபேக்ட்ரியை வந்து இழுத்து மூடக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது எங்கே? மைசூர். மைசூர் ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கிறேன் ட்ரைனிங். ஃபேக்ட்ரி 87 ஃபேக்ட்ரி ட்ரைனிங் எங்கள் பாஸுக்கு வந்தது, எங்கள் ஓனருக்கு வந்தது. அவர் என்ன பிடிச்சி அமுச்சு விட்டார். நானும் ஜாவா ஷோரூமில் இருந்த ரஹீம் அப்படின்ற சொல்லக்கூடிய நண்பர், இப்போ அவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். அவர் அவரும் நானும் போயிருந்தோம் 87. அதே 87 யமஹா ஷோரூம் சேலத்துலேருந்து சின்னசாமின்னு ஒருத்தர், அவர் இப்போ வேலை செய்கிறதில்ல, அவர் வெள்ளி வியாபாரம் பண்ணுறாரு. இணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்த நேரத்தில் வந்து 87 வந்து தருமபுரியிலேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தோம் சர்வீஸ் கற்றுக்க. ஃபரிதாபாத்துக்கு யமஹாவுடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். அவங்க கொடுத்த அந்த பேப்பர் மெடல், அது பேப்பர் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. எப்படின்னாக்கா நடுவில் வந்து ஜாவா வந்து எடுத்த கஸ்டமருங்க அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க வந்து எடைக்கும் அதுக்கும் இதுக்கும் அந்த காயலாம் கிடைக்கும் போட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கும் வந்து வேலை இல்லாமல் போச்சு. எங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து கேள்விக்குறியாகி போன இடத்துல காலகட்டத்தில் வந்து எங்களுடைய பிஸ்னஸையும் நான் மாற்றிக்கிட்டேன். நான் மாற்றிக்கிட்டு இந்த புலி பிஸ்னஸ், புலி வியாபாரம் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸுக்கெல்லாம் நான் வந்து மெயினாக இதை நம்ப சைடில் ஏதாவது. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் போட்டோம். ஆண்டவனுடைய கருணையால் ஜாவாவுடைய மகிமை மக்களுக்கு தெரிஞ்சு இப்போ அதை லைக் பண்ணி வாங்க ஆரம்பித்ததுமே எங்களுக்கு ஜாவாவை கொண்டு மறுபடியும் சோறு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேரை நாமளும் பார்த்தோம் தருமபுரியில், இத்தனை பேர் ஜாவா பைக்கை வந்துட்டு லவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஜாவா இன்டர்நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுன்ட்டு அவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு எல்லாமே மூல காரணம் நீங்கள் தான் சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு வண்டியை வந்துட்டு என்ன தான் வண்டி இருந்தாலும்
அதை சர்வீஸ் பண்ண ஒருத்தர் வேணும். சின்ன பழுத இருந்தாலும் அது காலில்னா அந்தோடைய வண்டியோடைய வயசே போயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா டிஸ்மேண்டல் ஆக கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது இன்னொரு விஷயம், நான் மெக்கானிக்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு மெக்கானிக் தெரியாது. மெக்கானிக் தெரியாது எப்படி தெரியாதுனாக்கா, ஏனோ தரோன்னு தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஒர்க் ஷாப்பு, வண்டிங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு, டீலிங் பண்ணிக்கிட்டு, புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி 4-6 மாதம் 4-6 மாதம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து மெக்கானிக்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வண்டி ஒன்று எஸ்டி பி மாடல் ஒன்று நான் வச்சுருந்தேன். அந்த வண்டியை வந்து நான் வந்து ஊரில் நான் சுற்றிட்டே இருப்பேன். நான் அந்த வண்டியை கொண்டு தான் எனக்கு அடையாளம் கிடைச்சது. எனக்கு புரியுது புரியுதுண்ணா. நான் போகிற நேரத்தில் என்ன 4 பேர் பார்க்கறது, அந்த பக்கம் போனால் 4 பேர் பார்க்கறது, டீ கடையாண்ட போனாக்கா அந்த வண்டியே பார்க்கறது, அந்த வண்டியை கொண்டு எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வண்டி இருக்கு, என்ன வண்டி ஏதுன்னு பார்த்து அந்த வண்டியை கொண்டு எனக்கு அடையாளம் வந்து கிடைச்சி இந்த அளவுக்கு அந்த வண்டி தான் கொண்டாந்து எனக்கு விட்டது. நான் இல்லை, இந்த ஜாவா தான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டது. எஸ்டி தான் கொண்டாந்து விட்டது, ரோடு கிங் தான் கொண்டாந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவனுடைய கருணை, இன்னைக்கு பல ஊர்கள்லேருந்து, பல மாவட்டங்கள்லேருந்து, பல மாநிலங்கள்லேருந்து கூட வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. வண்டிங்க வண்டிங்க வர முடியலனாக்கா இன்ஜினுடைய பார்ட்ஸ் மட்டும் வந்து கொரியரில் போட்டு விட்டுறாங்க. லக்கேஜில் பார்சல் அந்த மாதிரி போட்டு விட்றாங்க. அசம்பிள் பண்ணி செட் பண்ணி கொடுக்கணும். நாம் இங்கே அசம்பிள் பண்ணி செட் பண்ணி வேறு ஒரு பாடியில் போட்டு அதை ட்ரையல் பார்த்து நம்ம அவங்க அனுப்பிச்சி விட்டுருவோம். நம்ம இந்த அளவுக்குலாம் வந்ததுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த ஜாவா தான். நான் இல்லை, எனக்குள்ளார இருந்த அந்த ஒரு சில திறமைகளை வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து ஜாவா தான். அதுதான் என்னை மீண்டும் வந்து கொண்டாந்து உட்கார விஷயத்தோட எங்களுடைய என்னை விட தேர்ந்த மெக்கானிக்கலுங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான மெக்கானிக்கலாங்க, ரொம்ப தேர்ந்த மெக்கானிக்கல் இருக்கிறாங்க. அவங்க முன்னாலெல்லாம் நாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகேண்ணா. ஜாவை பற்றி எல்லாமே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்துட்டு ஜாவா வந்துட்டு நியூ மாடலெலாம் நான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ண்ணா. ஜாவா நியூ மாடல் லான்ச் பண்ணது மஹேந்திராக்காரங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் அவ்வளோவா ஐடியா இல்லை. எங்கள் கஸ்டமருங்க யாருமே வந்து புது வண்டி ஜாவா எடுக்கணும்னு சொல்லி யாரும் வரல. ஓகே, புது வண்டி எடுக்கணும், வாங்க போகலாம் செய்யலாம்னு சொல்லி யாரும் கூப்பிடலை. அவங்க வந்து ஜாவா புதுசாக லான்ச் பண்ணவங்க அதை ஜாவாவுக்கு தகுந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்க கொடுத்தாங்களே தவிர அதற்கு தகுந்த உழைப்பு வந்து அவங்க பண்ணலாம். உழைப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஜாவா ரீச் ஆகிருக்கும். ஏன்னா வெளிநாடுகளில் வந்து கிட்டத்தட்ட 350 மேற்பட்ட டிசைனில் ஜாவா இருக்குது. 350 மேற்பட்ட டிசைன்கள் ஜாவா இருக்குது. அது இங்கேயே வந்து அவங்க மறுபடியும் ஃபேக்ட்ரியை போட வச்சு செஞ்சு ஜாவாவை நல்லா ரீச் பண்ண வச்சுருக்கலாம். இனி வர காலங்களில் செய்வாங்கன்னு நம்புவோம், எதிர்பார்க்கலாம். அவங்களே வந்து ஒரு சினிமா டைலாக் கூட வச்சுருந்தாங்க, ஏதோ கபாலி படத்தில் வர டைலாக். அது பொருத்தமான டைலாக் தான் அது. இந்த டைலாக் வச்சுருந்தாங்க, ஜாவாவுக்கு பொருத்தமானது தான் அது. பட் என்னமோ தெரியல, அது பாடியுடைய எல்லாமே கொடுத்தாங்க. பார்க்கலாம், செய்வாங்க. ஏன்னா மகேந்திரா வந்து அவங்க சாதாரண கம்பெனிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அவங்க மோட்டாரில் வந்து ரொம்ப ரொம்ப சாதனைகள் செய்யக்கூடியவங்க. அவங்க இந்த டூ வீலர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ கவனம் கொடுக்காமல் இருக்கிறாங்க போல இருக்குது. இனி வர காலங்களில் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம், நம்புவோம் இன்ஷால்லா. சரி ஓகேங்கண்ணா. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஜாவா டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். தர்மபுரியில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணாவோடைய விடாமுயற்சியால் அவங்களுடைய அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு வண்டியை சர்வீஸ் கொடுக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஜாவா டே வந்துட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த டே வந்துட்டு மற்ற ஊருக்கெல்லாம் நீங்கள் போய் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முயற்சியில் வந்துட்டு தர்மபுரியில் இது நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்லாம். இது வந்துட்டு இந்த வருஷத்தோடு நிறுத்தாத மேமேலும் வந்துட்டு அப்படியே நடத்தணும்னு எங்களுடைய அதான் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இல்லை, அது ஃபாலோவர்ஸுடைய ஐடியாவே வந்து வேறு மாதிரியாக இருந்தது. அவங்க இங்கே ஒர்க் ஷாப்பில், எங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரைடு போயிடலாம், நம்ம ஏலகிரி ஹில்லுக்கு, வத்தல் மலைக்கு, எங்கேயாவது ஒரு ஹில் செக்ஷன் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அவசரமான வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்ததுனால
ரைடு போக முடியல. அவங்க நம்ம கஸ்டமர்ஸே என்ன சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நம்ம வந்து வெளியூருங்களில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து சிறப்பாக செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஆமாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து என்ன பண்ணுறோன்னா, உங்கள் ஊரில் ஒன்று ரெண்டு வண்டி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஜாவா டே வந்து கொண்டாடுங்க, இதை வந்து அழிய விடாதீங்க. ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாவா தான் சொத்து. இப்போ உங்களுடைய ஜாவா வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சர்வீஸ் பண்ணோம், எந்த ஒரு மெட்டீரியலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணா கிட்ட கொடுக்கலாம். அண்ணா வந்துட்டு ஜாவா பாபுன்ட்டு, இவருடைய ஷாப் பார்த்தீங்கன்னா ஐடியல் மோட்டார்ஸ்ன்ட்டு. இங்கே தருமபுரியில் வேல்பால்டி போகலேருந்து கோட்டை கோயில் போகிற வழியில் இங்கே ஓவர்ஹெட் டேங்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஜாவா எந்த இயர் மாடலாக இருந்தாலும் அண்ணா வந்துட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாருங்க. வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டவுட்னா, ஜாவா தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுவீங்களாண்ணா? வேறு வண்டிகள் ஃபஸ்ட்டு ஜாவா, அடுத்ததாக புல்லட்டு, அடுத்ததாக யமஹா, இந்த மூணு வண்டியை தான் செய்கிறேன். ஓகே. விண்டேஜ்னு பார்க்க போனாக்கா சுவேகா, பஜாஜ், லேம்பரட்டா, லேம்பி, எல்லாமே செய்யலாம். இது எல்லாமே செய்கிறீங்க? செய்யலாம், செஞ்சவங்க தான் செய்யாத. இப்போது ஒரு சுவேகாவும் இப்போ இன்ஜின் பிரித்து ரெடி நிற்கிது, அதுக்கு 75% அதனுடைய ஸ்பேர்ஸ் வந்துருச்சு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அது ஓகே ஓகேண்ணா. மெயின் விண்டேஜ் தான், மெயினாக விண்டேஜ் வண்டிங்க எதாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். பண்ணிக்கலாம். ஓகே. அண்ணா சொன்னது கேட்டிருப்பீங்க, அண்ணா வந்துட்டு மற்ற வண்டிகளையும் பண்ணுறாங்க, புது வண்டி வந்துட்டு பண்ணுறாரு அது குறையாக பண்ணுறாரு, விண்டேஜ் வண்டி தான் அதிகமாக பண்ணுறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாவா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாரு, மற்ற வண்டிகளை வந்துட்டு விண்டேஜாக இருந்தாலும் அண்ணா பண்ணி கொடுப்பாரு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஜாவா டே, அதை செலிப்ரேட் பண்ணதாக வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்துட்டு தருமபுரியிலேருந்து மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் போயிருந்தாங்க. இன்றைக்கி முதல் முதல்ல இன்டர்நேஷ்னல் ஜாவா டே வந்துட்டு தருமபுரியிலேயே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா பைக் பிடிக்கும்ன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.